نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون வார்த்தைகளில் சத்தியமான வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற வழிகாட்டல்கள் வழிமுறைகள் என்றும் காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கம் என்கிற பெயரில் உண்டு பண்ணப்பட்ட பிதாத்துக்கள் பிதாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த ஹதீஸை இந்த ஜும்மா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனைகளில் பதிகின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழுகின்ற இந்த சொற்ப வாழ்க்கையில் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தில் பெண்ணியம் என்கிற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஃபெமினிசம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் பெண்களை பற்றிய புரிதல், பெண்களுக்கான உரிமைகள் காலாகாலத்திற்கும் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்கள் சுதந்திரம், பெண்கள் விடுதலை, பெண்களுக்கான சமத்துவம் என்று உலகம் ஒவ்வொரு பாகங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த பெண்ணியம் சார்ந்த விடயங்களில் இஸ்லாம் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு சிறிய புரிதலோடு உங்களுக்கு விளங்கப்படுத்துவதுதான் இந்த ஜும்மா பிரசங்கத்தினுடைய நோக்கம். இஸ்லாம் இன்றைக்கு இந்த மண்ணுக்கு வருகிறதோ, வந்ததன் பின்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தை அறியாமை கால காலகட்டம் என்று இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னைய காலகட்டத்தை ஜாஹிலியத் என்று இஸ்லாம் பெயர் குறிப்பிடுகிறது. இப்ப இஸ்லாம் இன்றைக்கும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை வரலாற்றில் அனுமதித்ததில்லை. இஸ்லாம் கொண்டிருக்கிற கொள்கைகள், இஸ்லாம் பேசுகின்ற கருத்தியல் எப்பொழுதும் முன்போக்குத்தனமாக இருக்கும். இப்போ உலகம் பெண்களுக்கான தலைப்புகளாக பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், செக்ஷுவல் ஈக்குவாலிட்டி, பாலியல் சமத்துவம் என்று என்னெல்லாமான தலைப்புகளை பேசுகிறதோ அவை அனைத்தையும் இஸ்லாம் வரையறைகளோடு எல்லைகளோடு
பெண்களுக்கான சுதந்திரம் சார்ந்து பேசியிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் பேசுகின்ற பெண்ணியத்தை பொறுத்தவரையில், இஸ்லாம் பேசுகின்ற பெண் விடுதலையை பொறுத்தவரையில், இஸ்லாம் பேசுகின்ற பெண்களுக்கான சுதந்திரத்தை பொறுத்தவரையில், இஸ்லாம் பேசுகின்ற பாலியல் சமத்துவத்தை பொறுத்தவரையில் பெண்களை இஸ்லாம் பறக்க விடுகிறது. ஆனால் அதற்கான ஒரு நூலின் துணை வேண்டும். பட்டம் பறக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நூலினுடைய துணை வேண்டும். நூலர்ந்த பட்டம் திசை மாறி எங்கேயோ பறந்து அப்படியே கிழிந்து விடுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இப்போ இஸ்லாம் பெண்களுக்கான சுதந்திரங்களை வழங்குகிற அதே அடிப்படையில், இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஆண்களிடத்தில் கொடுத்திருக்கிறது. அது ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக, அல்லது ஊரினுடைய ஒரு பிரஜையாக அடிமட்டம் வரைக்கும் பெண்கள் விடயத்தில் ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வரையறையை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அதே போன்று ஒரு பெண் தனக்கான ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும். அவளுடைய சகல நடவடிக்கைகளுக்கு பின்னாலும் ஒழுக்கம் பிரதிபலிக்க வேண்டும், பண்பாடுகள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்களை பொறுத்தவரையில் பல வாழ்க்கை கட்டங்களை கடக்கிறார்கள். குழந்தைகளாக இருக்கிறார்கள், பின்பு பருவ வயதை அடைகிறார்கள், பின்பு திருமண வயதை அடைகிறார்கள். எனவே சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கான ரோல் என்பது அளப்பரியது. ஒரு பெண்ணுக்கான ரோல் என்பது மிகவும் விசாலமானது. அவள் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்களிப்புகளை இஸ்லாம் அழகாக வரையறுத்து சொல்கிறது. எனவே ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் பெண்களுக்கான தார்மீக பொறுப்புகளை விட்டு அந்த பெண்ணை திசை திருப்புவதற்கான நவீன ஜாகிலியத்துகளை யோசிக்கிறது. பெண்ணினுடைய உளவியல் சிக்கல்களை அரசியல்களாக மாற்றுவதற்கும் வியாபாரமாக மாற்றுவதற்கும் அதன் மூலமாக காசு சம்பாதிப்பதற்குமான யுத்திகளை கையாள்வதற்குமாக இன்றைக்கு பெண்ணுடைய உடம்பு பயன்படுத்தப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய பார்வையிலிருந்து பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக ஒரு விடயத்தை சொல்கிறார். ஆண்களை படைத்தவனும் அவன்தான், பெண்களை படைத்தவனும் அவன்தான். அந்த ரபுல் ஆலமீன் மீது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பகுதி ஒன்று இருக்கிறது. ஆண் சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த பொறுப்பு என்பது பெண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பதில் தான் இருக்கிறது. அந்த பெண்ணை ஆதிக்கம் செலுத்துவதற்காக வேண்டி, ஆணாதிக்க சிந்தனைகளோடு நடந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை ஆண்களிடத்தில் சுமக்கவில்லை, ஆண்களிடத்தில் சுமத்தவில்லை. எனவே ஒரு ஆண் தனது மனைவிக்கு என்ன தேவை என்பதை டிசைட் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறான். தனது மகள்களுக்கு என்ன தேவை என்பதை டிசைட் பண்ணுகிற இடத்தில் ஆண்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஆளுமை ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பெண்ணியம் பேசுகின்ற உலகம் பெண்களினுடைய உடம்பு சார்ந்த ஒரு வணிகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். பெண்களை போகப் பொருளாகவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதனை தடுக்கக்கூடியவர்களை அல்லது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை பெண்ணாதிக்க சிந்தனைகளுக்கு மாறாக ஆண் அடிமைத்தனம் நடக்கிறது, ஆண்கள் பெண்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று பேசி உலகம் அதற்கான வியாபாரத்தை அழகாக கட்டமைக்கிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் பெண்களினுடைய முகத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 30 வகையான அலங்கார பொருட்கள் இன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது.
30க்கும் அதிகமான பொருட்கள் முகத்துக்கு மாத்திரம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெண்ணியம் சார்ந்த இஸ்லாமிய விழிப்புணர்வுகள் என்னென்பதை நாம் வேகமாக நிறைவாக இந்த சமுதாயத்துக்கு பரப்புரை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்பொழுதும் உங்களது வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களது மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்கள் வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், பெண்கள் என்பது ஆண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் அல்ல, ஆண்களுக்காக படைக்கப்பட்ட ப்ராடக்ட் அல்ல, உற்பத்தி பொருள் அல்ல என்பதை நீங்கள் ஆழமாக உங்களது வீட்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பெற்றோர்களும், நீங்கள் ஏற்றிருக்கிற பாத்திரம், சகோதரர்களாக நீங்கள் ஏற்றிருக்கிற பாத்திரம், பொதுவாக பெண் குழந்தைகள் விடயத்தில், உங்களது பெண்கள் விடயத்தில் எல்லோரும் சொல்லிக் கொடுப்பார்கள், வெற்றிகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று. உங்களது குழந்தைகளினுடைய, பெண் பிள்ளைகளினுடைய தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் பெண் பிள்ளைகள் சறுக்கி போனதற்கான காரணம், ஒழுக்க வீழ்ச்சிக்கு பெண் பிள்ளைகள் சென்றதற்கான காரணம், அவர்களது தோல்விகள் கொண்டாடப்படுவதில்லை. அவர்களது தோல்விகளின் பொழுது அந்த பெண் பிள்ளையை, இல்லை இதிலிருந்து வெளியே வர முடியும், மீண்டு வர முடியும், இந்த பாதிப்பிற்கு நீ பயப்படாதே, உன்னுடைய பாப்பா நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உம்மா பாதுகாப்பாக இருப்பாள், கூடியுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்கிற அந்த தோல்வியின் வெற்றியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், பொதுவாக பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில். அதே போன்று நீங்கள் உங்களது பெண் குழந்தைகள் விடயத்தில் எப்படி இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ, இஸ்லாம் சுவர்க்கத்துக்கான அமல் என்று பெண் குழந்தையினுடைய வளர்ப்பை சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களது 11 வயது வரைக்கும் அவர்களால் ரியாக்ஷன் காட்ட முடியாது, ரியாக்ஷன் காட்ட தெரியாது. ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 6-7 வயதுகளில் சமூகத்தோடு தொடர்புபடுகிறார்கள். பாடசாலை விட்டு வந்தவுடன் சமூகத்தோடு சேர்ந்து அந்த குழந்தை விளையாட பழகுகிறது. ஆனால் பெண் குழந்தைக்கு அப்படியான வாய்ப்புகள் இஸ்லாமிய குடும்ப கோட்பாடு சிந்தனைகளில் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது வீட்டிலே இருக்கிற தாயிடத்தில் அந்த குழந்தை அன்பை எதிர்பார்க்கிறது, தந்தையிடத்தில் நேசத்தை எதிர்பார்க்கிறது. குறைந்தது நீங்கள் வேலை முடித்து வந்து உங்களது குழந்தையோடு, குறிப்பாக பெண் குழந்தைகளோடு அமர்ந்து சாப்பிடுகின்ற பக்குவத்தை உங்களது ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு ஹதீஸ் கிதாப், ரியாலு சாலிஹீனாக இருக்கலாம், உங்களது குழந்தை வாசிக்க நீங்கள் கேட்கின்ற வீடுகளாக உங்களது வீடுகள் அமையப்பெற வேண்டும். அப்பொழுதுதான் பெண் குழந்தைகளுக்கு எதிராக வருகின்ற பெண்ணியம் சார்ந்த இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிற சமூக சீர்கேடுகளை விட்டு எமது குடும்பத்தை பாதுகாப்பதற்கான காலச்சூழல் ஏற்படும். அதற்கான முதலிடமாக வீடுகள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 11 வயதுக்கு பின்னால் ஒரு பெண் குழந்தையை பொறுத்தவரையில் டேஞ்சரஸான காலப்பகுதி. 11 வயதுக்கு முன்னால் தனது வீட்டில் கிடைக்காத அன்பு, தனது வீட்டில் கிடைக்காத பராமரிப்பு, தனது வீட்டில் கிடைக்காத எந்த ஒன்றும் இந்த சமூகத்தில் வெளியே எங்காவது கிடைக்குமா என்று அந்த குழந்தை தேட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வயது வித்தியாசங்களை குழந்தை பார்க்காது. அந்த நேரத்தில் குழந்தை அவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்க்காது. அந்த நேரத்தில் குழந்தை அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், மார்க்கத்தை சேர்ந்தவன் என்பதை பார்க்காது. அந்த குழந்தைக்கு தேவையெல்லாம் எனது தாயிடத்தில் கிடைக்காத அன்பு வெளியே எங்கேயாவது கிடைக்க வேண்டும், எனது தந்தையிடத்தில் கிடைக்காத அன்பு இதற்கு பின்னும் வீட்டிலே கிடைக்காது, அந்த குழந்தை வெளியே தேட ஆரம்பிக்கிறது. இப்படியான சூழலில் வளர்கின்ற குழந்தைகள் இளம் வயதில் தவறான பாதைகளை நோக்கி பயணிப்பதாக நாம் புள்ளிவிவரங்களிலே படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அழகுகள் அடிப்படையாக வைத்து, அழகை அடிப்படையாக வைத்து பெண்கள் வர்ணிக்கப்படுகின்ற இடங்கள் இன்றைக்கு பெண்ணியம் சார்ந்து பேசுகிறார்கள். பெண்களை ஒரு அழகியல் சார்ந்து வர்ணிக்கின்ற இடங்களை நாம் டேஞ்சரஸான பகுதிகளாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாரேனும் உன்னை அழகு சார்ந்து வர்ணிப்பவனாக இருந்தால் நீ அந்த இடங்களில் கருசேனையோடு இருக்க வேண்டும், நீ அந்த இடங்களில் அலாட்டாக இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் எப்பொழுது சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? உங்களது குழந்தை 10 வயதிலிருந்து 15 வயதுக்குட்பட்ட காலகட்டங்களில் இவைகளெல்லாம் சரியாக குழந்தைகளின் மனதில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். 15 வயதுக்கு பின்னால் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. 15 வயதுக்கு பின்னால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற முனைகிற பொழுது அந்த குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்கின்ற இடத்தை தாண்டி வளர்ந்து போயிருப்பாள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு உலகம் மிகப்பெரியதொரு விடயத்தை பேசுகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக வேண்டி உலகம் மிகப்பெரியதொரு அரசியலை பார்க்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம் குட் டச், பேட் டச் என்கிற பகுதி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அன்றைக்கு சரியாக சொன்னது டோன்ட் டச் என்கிற பகுதி. ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உனக்கு சொந்தமில்லாத இன்னொரு பெண்ணை நீ சகோதரியாக மதிக்க வேண்டும், தொடக்கூடாது என்கிற பகுதியை தான் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் நல்ல தொடுகை கெட்ட தொடுகை என்கிற பகுதியை தாண்டி தொடக்கூடாது என்று இஸ்லாம் பெண்ணியத்தை பேசுகிறது. இஸ்லாம் பெண்களுக்கான விடுதலையை, ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான வழிமுறையை சுயமரியாதையாக சுயமாக ஒரு பெண் வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப அவள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பகுதியை இஸ்லாம் ஆரோக்கியமான சூழலில் ஆரோக்கியமாக பேசியிருக்கிறது. இன்றைக்கும் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் பிற்போக்குத்தனமாக இருக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் அனுமதித்திருக்கிற அல்லது ஏற்படுத்தி இருக்கிற மிக மோசமான ஒரு கலாச்சாரமாக LGBTQ என்கிற பகுதிக்குள் நாம் வந்திருக்கிறோம். சில நேரங்களில் நேசரிக்கு எமது குழந்தைக்கு வாங்கி கொடுக்கின்ற கொப்பியில் அவர்களது கருத்தை விதைக்கின்ற சிம்பல்கள், அடையாளங்கள் இருக்கின்றன. அதே போன்று பாடசாலைக்கு வாங்கி கொடுக்கின்ற பேனா பென்சில் போடுகின்ற பைகள் அவர்களது அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற அடிப்படையில் நிறைய சிம்பல்ஸ்களை இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வானவில் என்கிறார்கள், அதே போன்று ரெயின்போ என்கிறார்கள், அதே போன்று இன்ன பிற அடையாளங்களோடு அவர்களை அனுமதித்துக் கொள்கிறார்கள். அவர்களது அரசியலை தாராளமாக செய்கிறார்கள், அதனை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். பாடசாலை மட்டங்கள் இன்றைக்கு சாதாரணமாக எங்கோ ஒரு நாடுகளிலிருந்து இருந்த இந்த பிரச்சனை இன்றைக்கு எமது நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அரசாங்க மட்டத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டங்கள் நாம் சோசியல் மீடியாக்களில், அதே போன்று இன்ன பிற மீடியாக்களில் காண்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது வீடுகளுக்குள் இப்படியான மோசமான கலாச்சாரங்கள் வரமாட்டாது என்பதற்கு என்ன நிச்சயம்? உங்களது வீட்டுக்கு சக ஒரு குழந்தை படிக்க வருகிறதாக இருந்தால் அந்த குழந்தையை நீங்கள் கவனியுங்கள், யாருடைய பிள்ளை என்பதை பாருங்கள். அவர்கள் தனியாக இருப்பதற்கான அறைகளை அனுமதிக்காதீர்கள். அப்படி அனுமதித்தாலும் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தாயும் தந்தையும், குறிப்பாக தாய்மார்கள் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நடந்த ஒரு பிரச்சனை, பேரண்ட்ஸ் மீட்டிங்காக வருகின்ற ஒரு தாய் அதே பாடசாலையில் படித்துக் கொடுக்கின்ற இன்னொரு பெண் ஆசிரியையோடு போயிருக்கிறாள், தவறான தொடர்பினூடாக போயிருக்கிறார் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எமது பாடசாலைகள் ஆசிரியர்மார்கள் வெறுமனே படித்துக் கொடுப்பதும் அதற்கான சம்பளத்தை வாங்குவதும் மாத்திரம் அவர்களுக்கான பொறுப்பல்ல. சமூக மட்டத்தில் இப்படியான பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற இடத்தில் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், அதிபர்கள் இருக்க வேண்டும். ஒரே வகுப்பில் ஒரு குழந்தை கைகோர்த்து அடிக்கடி நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த குழந்தையை கண்காணியுங்கள். ஆசிரியர்களுக்கான பொறுப்பது. ஒரு குழந்தையும் தனியாக தனித்திருக்கிறது அல்லது எல்லா இடங்களும் தனியாக பயணிக்கிறது என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளையின் மீது ஒரு கண்காணிப்போடு இருங்கள். பாடசாலை மட்டத்தில் இன்றைக்கு இந்த மோசமான விளைவுகள் தோற்றம் பெறுகிறது. சில நேரங்களில் நான் சொன்னதை போன்று ஆசிரியர்களே வேலியே பயிரை மேய்கின்ற ஒரு காலகட்டத்தில், மோசமான ஜமானில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களே சர்வசாதாரணமாக ஜாகிலியத்துகளே பாடசாலை மட்டத்தில் விழாக்கள் என்கிற பெயரில் அரங்கேற்றிவிட்டு பிள்ளைகளிடத்தில் சமூக ரீதியான மாற்றத்தையும் ஒழுக்க விழுமியங்களையும் எதிர்பார்ப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆசிரியர்கள் அவர்களுக்கான சமூக பொறுப்பை உணர வேண்டும் என்கிற பகுதி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அவளும் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் என்கிற செய்தி போய் அவளும் ஓடிவிட்டான், அவனும் ஓடிவிட்டான் என்கிற மோசமான கலாச்சாரத்துக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் அதற்கு பொறுப்பில்லையா? சமூகம் அதற்கு பொறுப்பில்லையா? ஊரிலே உள்ள படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், தனவந்தர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் பொறுப்பில்லையா? எல்லோருக்கும் இன்றைக்கு மிகப்பெரியதொரு பொறுப்பு இருக்கிறது. எப்படி நாம் ஏகத்துவத்தை பேசுகிறோமோ அதே போன்று இந்த சமூகத்தை இந்த வகையான சமூக சீர்கேடுகளை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் இந்த சமூகத்துக்கு போதித்திருந்தாலும் இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமுல் அக்லாக், நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காகத்தான்
ஒழுக்கங்களை பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே. எனவே பொதுவாக பெண்களுக்கு பருவ மாற்றம் ஏற்படுகிறது. உளவியலிலே ஜெனட்டிக் ஷாப்பிங் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. எதிர்பாலனத்துக்கான தேவை இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளை பருவ வயதை அடைகிற பொழுது அது அதனுடைய கருப்பப்பை ஒரு சிசுவை சுமப்பதற்கான தரத்தை அடைகிறது. அந்த நேரத்தில் அதற்கான ஹோமோன்கள் அந்த குழந்தை இடத்திலே சுரக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குழந்தை எதிர்பாலினத்துடைய ஈர்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை எடுப்பாள், பல கிரீம்களை பூசுவாள், பல வாசனை திரவியங்களை பூசுவாள், அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்வாள். அந்த நேரத்தில் எல்லாம் வீட்டில் ஒரு தந்தை இருக்கிறார், அந்த தந்தையினுடைய கட்டுக்கோப்பில் தான் நான் வளர வேண்டும் என்கிற அந்த உணர்வு குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முதஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்நிசா வல் முதஷப்பிஹாத் மினர் நிசா இபர் ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பாகின்ற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாகின்ற ஆண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குரிய 1400 வருடங்களுக்கு முன்னால் சபித்தார்கள். அந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு நாம் சர்வசாதாரணமாக பேசுகின்றோம், பார்க்கிறோம். ஒரு பெண் சொல்கிறாள் தன்னை ஆணாக உணர்வதாக சொல்கிறாள், ஒரு ஆண் சொல்கிறான் தன்னை பெண்ணாக உணர்வதாக. இவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் காணுகின்ற இடங்கள். இந்த இடங்களில் இருந்து எமது குடும்பத்தையும் எமது சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரியதொரு பொறுப்பு இருக்கிறது. இஸ்லாம் பெண் விடுதலையை தான் பேசுகிறது. பெண் விடுதலை என்பது பறக்க விடுவதுதான், அறுத்து விடுவதில்லை என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்றைக்கு பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், பெண் விடுதலை பேசக்கூடியவர்கள் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி ஆடை கலாச்சாரம். இதை மிகப்பெரியதொரு வணிகமாக இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். ஒரு பெண் எப்படியெல்லாம் வெட்க உணர்வை விட்டு தூரமாக வேண்டுமோ அப்படியெல்லாம் உலகம் ஆடைகளை தயாரித்து சமூகமயப்படுத்தி இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விடயத்தை சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? உலகத்தில் தோன்றிய பாலியல் நடிகைகள், பாலியல் திரைப்படங்களிலே நடித்த நடிகைகளில் பெரும்பாலானவர்கள் தற்கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நிறைய பணம் கிடைக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கிறது, சொத்து செல்வம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைத்தும் ஏன் இவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுக்கிறார்கள்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இயல்பாக அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு வெட்கம் என்கிற ஒரு குணத்தை படைத்திருக்கிறான். எவ்வளவுதான் அவள் பாலியல் திரைப்படங்களில் நடித்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்க குணம் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவளை பார்க்கிற சமூகமும் மீடியாவும் இவ்வளவு அவுத்து போட்டு கொண்டு நடித்த நீ, இவ்வளவு நிர்வாணமாக நடித்த நீ, இப்ப ஏன் இப்படி மறைத்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது இயற்கையாக எனக்குள்ள உணர்வையே காட்டிக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்தில் நான் வாழ்கிறேன் என்று அவள் முடிவாக தற்கொலையை தேர்வு செய்கிறாள் என்று சொன்னால் ஆடைகளை குறைப்பதில் என்ன இருக்கிறது? நினைத்து பாருங்கள். ஒரு குளிர் பிரதேசங்களில் ஆடுகின்ற ஒரு நடிகை அரைக்குறை ஆடையோடு ஆடுகிறான், அதே இடத்தில் ஆடுகின்றான் நிறைவான ஆடைகளை அணிந்திருக்கிறான். அப்ப பெண்ணினுடைய ஆடை என்பது இன்றைக்கு அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு வணிகமாக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு பிசினஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணம் புரளுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு பகுதியை எடுத்து பாருங்கள். ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு கவர்ச்சியான ஆடைகளோடு ஆடுகின்ற நடிகை ஒரு கலெக்டர் வேஷம் அல்லது ஒரு ஆசிரியர் வேஷம் கொடுக்கப்படுகின்ற பொழுது கண்ணியமான ஆடையோடு வந்து நிற்கிறார். அப்போ நல்ல பதவிகளுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆடை ரீதியான மாற்றம் உலகத்துக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று இந்த நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு அரை நிர்வாண கோலத்தில் இருக்கும். ஆனால் அரசியலுக்கு வந்தவுடன் நிறைய நீண்ட ஒரு
ஆடை அணிந்து சாரியை அழகாக அணிந்து மக்களுக்கு முன்னால் தோற்றம் பெறுகிறார் என்று சொன்னால், நல்ல பதவிகளுக்கு வருகின்ற பொழுது, ஒரு ஒழுக்கமான துறைகளுக்கு வருகின்ற பொழுது ஆடையினுடைய பக்குவம் உலகத்துக்கே தேவைப்படுகிறது. ஆனால் இதை இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால், நீ பதவியில் இல்லாவிட்டாலும் நீ கண்ணியமானவள், கண்ணியமான ஆடையோடு தான் இருக்க வேண்டும் என்கிற பெண் விடுதலையையும் பெண் சுதந்திரத்தையும் அழகாக பேசியிருக்கிறது இஸ்லாம் என்கிற அந்த பகுதியோடு இந்த முதல் ஜும்மா பிரசங்கத்தை முடித்துக்கொள்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن والاه في يوم الدين وبعد அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிதான், உன்னுடைய உடம்பு அது உனக்கானது, அதை சரியாக அதிகாரம் செலுத்துகின்ற இடத்தில் உலகத்தினுடைய வணிகங்கள் இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய வியாபாரங்கள் இருக்கக்கூடாது. நீதான் உன்னுடைய கண்ணியத்தை பேணி உனது உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பகுதி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா பெண்களுக்கான ரோல் மாடலாக 2 பெண்களை சொல்கிறான். ஒரு பெண் கன்னிப்பெண், இன்னும் ஒரு பெண் குடும்பப்பெண். குடும்ப பெண்ணை பொறுத்தவரையில் வசதிகளுக்கென்று எந்த குறைபாடும் இல்லாத பெண், ஒரு வேலையை காலால் சொன்னால் தலையால் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு படைபலம் கொண்ட பெண், ஃபிரௌனுடைய மனைவி. அந்த ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா விசுவாசம் கொண்ட நபர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். உதரப் அல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறார். அந்த ஃபிரௌனுடைய மனைவி எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு ஒழுக்க சீர்கேடுகளோடு வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், அந்த அளவுக்கு பண வசதிகள் எல்லாம் இருந்தும் அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும், இந்த அநியாயக்காரர்களை விட்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த மானக்கேடான விடயங்களை விட்டும் விடுதலை வேண்டும் என்கிற பெண் விடுதலையை அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறான். அடுத்த பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம், கன்னிப்பெண்ணாக இருக்கிறார். அந்த சமூகம் பாவங்களோடு தொடர்புபட்ட சமூகமாக இருக்கிறது, எல்லா வகையிலும் பாவங்கள் நடக்கின்ற ஒரு சமூகத்தில் ஒழுக்கத்தோடு வாழுகிறார். அதே நேரத்தில் விபச்சாரி என்கிற ஒரு பட்டத்தை சூட்டப்படுகிறார். சூட்டுகின்ற மக்கள் கேட்ட ஒரு கேள்வி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், உங்களுக்கு நீங்களும் நானும், எனது பிள்ளையும் உங்களது பிள்ளைக்கும் ஆடை வாங்கி கொடுக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். அந்த பிள்ளைக்கான ஒரு கல்வியை கொடுக்கிற பொழுது அந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். சமூகத்தின் சகல அங்கங்களிலும் எனது பெண் பிள்ளையை ஒரு விழாவுக்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். தாய்க்கும் தந்தைக்குமான வசனம் அது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி கருவை சுமந்து கொண்டு வந்து நிற்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களோட வாப்பா கெட்ட மனுஷனும் இல்லை, உம்மா நடத்தை கெட்டவளும் அல்ல, அப்படி இருக்கிற பொழுது உனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனவே ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் தாயினுடைய தந்தையினுடைய தாக்கம் இருக்கிறது. தாய் குழந்தைக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்லி அடுத்த நாள் காலையில் மீன்காரன் வருகின்ற பொழுது, கீரைக்காரன் வருகின்ற பொழுது நைட்டியோடு அந்த இடத்துக்கு ஓடுவாராக இருந்தால் எத்தனை விதமான அட்வைஸ்களும் குழந்தைக்கு தாக்கம் செலுத்தாது. குழந்தைகளை பொறுத்தவரையில் உங்களது வார்த்தைகளை விட நடத்தைகளை கவனிக்கிறார்கள். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்கிற பகுதியில் தான் குழந்தையினுடைய ஒழுக்கம் இருக்கிறது. அதனால் தான் அந்த சமூகம் கேள்வியாக கேட்டது, உங்களோட உம்மா கெட்ட நடத்தையில் உள்ள பெண் அல்ல, நீ மட்டும் இப்படி என் சீர்கெட்டு போனாய், உனது தந்தை கெட்ட விடயங்களுக்கு அனுமதிக்கின்ற மோசமான ஆணாகவும் இல்லை, ஒரு ஆணாக ஒரு நிர்வாகத்திறமை உள்ள ஆணாக ஒரு ஆண் இருக்க வேண்டும் குர்ஆன் வலியுறுத்துகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்கள் அவர்களுக்கான விடுதலையை இஸ்லாம் பேசியிருக்கிறது. நாம்
பெண்களை அடக்கி ஆளுகின்ற ஆணாதிக்க சமூகமாக இல்லாமல் பெண்ணினுடைய நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டு பெண்ணை நிர்வகிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை அல்லாஹு தஆலா சுமத்தி இருக்கிறான். நாளைக்கு அது பற்றிய ஒரு கேள்வி எனக்கு முன்னாலும் உங்களுக்கு முன்னாலும் நிற்கிறது. குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கின்ற பொழுது சிந்தியுங்கள், குழந்தைகளுடைய அன்றாட நிகழ்வுகளில் சிந்தியுங்கள், குழந்தையினுடைய பழக்க வழக்கங்களை கண்காணியுங்கள். நீங்கள் வீட்டிலே தொலைபேசியோடும் டிவியோடும் நிற்கிற பொழுது குழந்தையினுடைய சின்ன சின்ன மாற்றங்களை உங்களால் அனுமானித்துக் கொள்ள முடியாத நிலைக்கு வரலாம். எனவே அதை தாண்டி குழந்தையோடு கதைக்கின்றவர்களாக, குழந்தையோடு நேரம் செலவழிக்கின்றவர்களாக, குறிப்பாக பெண் குழந்தைகளோடு நெருக்கமாக நின்று கதைக்கக்கூடியவர்களாக தந்தைமார்கள் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி தாய்மார்கள் இருக்க வேண்டும். தாய்மார்கள் குழந்தையினுடைய தலைமுடியை பின்னுகின்ற பொழுதே குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை பின்னாமல், நான் உன்னை பெற்றதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ வயிற்றில் இருக்கிற பொழுது எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் என்பதை சொல்லிக் கொடுங்கள். உங்களது வருமானத்தையும் தொழிலின்கிற இடத்தில் நீங்கள் படுகின்ற அவஸ்தைகளையும் அவமானங்களையும் உங்களது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுங்கள். அது உங்களது குழந்தை ஒழுக்க ரீதியாக சரியான ஒரு கோணத்தில் வளருவதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த ஜும்மா பிரசங்கத்தின் கருப்பொருளாக சுமந்து செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது ஜும்மா பிரசங்கத்துடைய நோக்கம், இந்த ஜும்மா பிரசங்கத்தினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாம் பெண்களுக்கான விடுதலையை பேசியிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாம் பேசுகின்ற விடுதலை அறுத்து விடுவதில் இல்லை, பறக்க விடுவதில் என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக பேசியிருக்கிறது. குர்ஆன் அடிக்கடி பெண்களினுடைய நடத்தைகளை பேசுகிற பொழுது, ஒரு குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் பெற்றோர்களை மையப்படுத்தி பேசியிருக்கிறது என்கிற மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு. அன்பான பெற்றோர்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்கிற அந்த பகுதியோடு இந்த ஜும்மா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதா வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Yes.